மகதா கவலையே படாத, இன்னைக்கு முழு நாள் பட்டி போடணும் வையே, உனக்கும் வாயில் நுரத்தலாம். ஐயா போ, அப்படியே போ போ சாமி. என்னடா முறைக்கிற, இரு இரு அங்கங்க போற, வேலை பண தண்ணி வச்சிருப்பேன், நீ போய் அப்படி காத்தோட இருப்போ, வீர வேற திறந்து எடுத்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிக்கணும். போ, இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது. ஏய் வாடா மாந்தா, போய் மாங்காத்துல போலாம். போடா, நான் அங்கல்ல வரல. மத்தியான மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டு போய் சித்த சாரி அறந்துட்டு வரேன். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆச்சு போல் இருக்குதா. குட் மார்னிங் டீச்சர். அட, குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. பத்து பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போனாலும் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் வேணா அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போவேண்டா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன், என்ற அம்மனி நீ அடிச்சிருமாக்கும். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டா என்ன பண்ணுவாக்கும்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்க. ஏண்ணா, இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்துல நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு கொடுக்குறேன். நீ ஆயிரம் சொல்ல அம்மனி, இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? இந்த என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தைதான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கு சேர்த்து நான் தான் ஊட்டணும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா, ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்க. ஐயா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளதான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா, ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஐயா வேலா, ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா, ஏதாவது வியவஸ்தி இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க, அவரு உங்களோட வயசுல சின்னவரு, அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய் உட்கார்ற, இத பாரா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு யோசனை சொல்றதுக்கு அவ இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலா நீ சொல்லு. வேலை ஐயா, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது, இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியாக சட்டப்பட்டீங்கன்னா கற்படுத்தி விடலாம். சரி, அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீ சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க, இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டில் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்கள மகனே, நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளியே போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்கோ வெளியில உனக்கு. எனக்கு இல்ல, இவனுக்கே ஒரு ஆத்திர அவசரம், என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவானுங்க அயோக்கிய பசங்க. ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த சட்டத்தை உடனே போட்டாதான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசு படுது. ஆமா, இது பெரிய அவசர சட்டம். இது போட போறீங்க. ஏனப்பா வேலை சொல்றது உங்களுக்கு சம்மதம் தானே? இப்ப சம்மதம் மண்டை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனம்மா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே, அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா, புரியல? போ. Thank you.
என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, காண தவறாதீர்கள். ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து வந்து என்ன வந்து என்ன நாகனி சோகனின்னு இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேனா, தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகணி? அது நம்ம தான் பாதப்படுவோமே. ஏனுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்பில் உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க. அஞ்சு முட்டை போதுமா? எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க, அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாக பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தனத்தனா இருக்கு? அழுகு முட்டை கட்டிங்க. அதுக்கா இப்படியா? ஒன்லி 6 மந்த்ஸ் பேக். அந்த வைய தள்ளு தள்ளு. சாப்பிடு. மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு, சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய், எங்க ஓடுற? மச்சக்கண்ணி இவ முகத்துல முழுச்சா கிடைக்காது பச்சை தண்ணி.